வணக்கம். இன்றைய தலைப்பு மருந்து. காலையில் எழுந்திரிச்ச உடனே மருந்து கடைக்காரன் வந்து அங்கே வச்சிருக்கிற படத்தை பார்த்து பூஜை பண்ணி இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்குவான். நோயாளி என்ன நினச்சிக்குவார், சீக்கிரம் நமக்கு பிடிச்ச நோய் வந்து தீரணும்னு நினச்சிக்குவார். இது ரெண்டுமே முரண்பாடுகள். இதை வச்சு தான் நம்ம உலகமானது சுழன்று கொண்டே இருக்கு. ஆயுஷ் அப்படின்னு சொன்னால் AYUSH, அதாவது ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஆயுஷ்னு. இந்தியாவில் ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது அலோபதிக்கு வேறு மாற்று மருத்துவமாக நம்ம வந்து கையாளுகிறோம். அலோபதி மருத்துவமும் இந்த மருத்துவமும் காலங்காலமாக தொன்று தொட்டு வளர்ந்துட்டு தான் இருக்குது. நமக்கு வைத்தியர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, டாக்டர்கள் மருத்துவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலகத்தில் வந்து நோய்கள் அதிகமாக தான் ஆகிட்டுருக்க ஒழிய, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் தனித்தனியை சிறப்பு மருத்துவர்கள் தான் இருக்காங்களே ஒழிய, உலகமானது அதனுடைய போக்கில் மனித குலம் தோன்றிய வரலாறுல பார்க்கும்போது மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து ஒரு பக்கம் நீளுது, இன்னொரு பக்கம் நிறைய குறைகளோடு நிறைய குறைகளுடன் வந்து இருக்குது. சரி, ரைட். இப்போது நான் ஒரு முறை எழுதியிருந்தேன், இங்கே இருக்கிற எல்லாமே மருந்து தான், யாவும் மருந்து. மண் மருந்து, மலை மருந்து, இலை மருந்து, பூ மருந்து, காய் மருந்து, கனி மருந்து, நீர் மருந்து, காற்று மருந்து, ஏன் விஷம் கூட மருந்து தான் உரிய வகையில் பயன்படுத்தினால் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இங்கே வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இலை தலை தாவரங்களை வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து அததுக்குரியதை செயல்படுத்தினோம்னா நம்ம வந்து மருத்துவம் சரியாக செய்ய முடியும். ஒரு முறை எங்கள் அம்மாவுக்கு வந்து தேல் கடிச்சிருச்சு. நள்ளிரவு கூட்டிகிட்டு போகிறேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போகிறேன், அம்மா மேலே இருக்கிற பாசம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த விஷம் ஏறாமல் இருக்கணுமே, அதுக்காக வந்து ஒரு முறைங்கிறது ரெண்டாவது முறை பெல்ல அடித்த உடனே அந்த டாக்டர் என்னை வந்து கடிந்து கொண்டார். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து நல்ல வேலை அது கடிந்து கொண்டும் அவர் வந்து வைத்தியங்களை செய்தார். அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு வந்து பூரா கடிச்சிருச்சு. ஒரு 7 மணி இருக்கும். முதல் உதவி எங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற மருத்துவ கடைக்கு போகும்போது அவர், இல்லை சார், இதுக்கு வந்து டிடி ஆம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது டாக்டரை பார்த்து நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே சரி பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போகிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே இருக்காரு, வெளியே இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால யாரையும் அனுமதிக்கிறது, அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நான் உள்ளே நுழையிறேன், நுழைஞ்சிட்டு இந்த மாதிரின்னு சொன்ன உடனே உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி ஆன்டி ஆம்பிள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் போகிறேன், அங்கே அது இல்லை. அடுத்து ஏற்கனவே வந்து கேட்டுட்டு போனோம் இல்லைங்களா, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், இந்த மாதிரி மருத்துவரை வச்சு நீங்கள் ஒரு ஊசி போட்டுக்கோன்னு சொன்னார், அவர்கிட்டையும் அது இல்லை. உடனே அடுத்த கடைக்கு அவர் அனுப்புகிறார். 3வது கடையில் நல்ல வேலை, அவர் ஏதோ நான் பேசிகிட்டு இருக்காரு, வாடிக்கையாளரோட எனக்கு கொஞ்சம் அவசரமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை வாங்கிக்கிட்டு கொண்டு போய். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் மருத்துவங்கிறது ஒரு பாம்பு கடிச்சதுன்னா கூட உடனடியாக சீக்கிரமாக கிடைக்குமாங்கிறது இன்னும் டவுட் தான். எல்லாமே மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம காலரா கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து ஃப்ளேக்கு, டிப்தீரியா, டைஃபாய்டு, மலேரியா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வந்து மருத்துவம் வந்து இன்னும் மக்களுக்கு சரியாக சென்று சேர்ந்ததான்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வந்து ஒரு அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, பாம்பை பார்த்துட்டே பயந்துருச்சு, பயந்து அந்த பயத்துலேயே வந்து இறந்து போயிடுச்சு. ஆனால் பாம்புங்கிறதும் சாதாரண நம்மளோட இருந்த ஒரு உயிர் தான். அந்த பாம்புங்கிறது வந்து நம்ம வந்து அதை துன்புறுத்தாமல் அதை எந்த வகையிலையும் நம்மளை வந்து கடிக்க போகிறதில்ல. ஸோ நிறைய மரணங்கள் எப்படி பயத்தினால தான் நேர்ந்திருக்கிறது, அந்த ரத்தமானது திடீர்னு பம்ப் ஆகி மூளைக்கு போனதுனால தான் வந்து அந்த விஷமானது ஏறி இருக்க வழியே சாதாரணமாக அது அது வந்து மனிதனால் வந்து சமாளித்து கொள்ளக்கூடியது தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. 21ஆம் நூற்றாண்டில் வணிக வளாகங்களாக தொழுகை கூடங்கள், கல்விச்சாலைகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், கட்சிகள், டேஸ் மன்றங்கள். அப்போ மக்கள் என்ன ஆகணும் பார்த்துங்க, இந்த மக்கள் தானே அவங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். சரி, அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் மருத்துவர்கள் யாரும் வர்றதுனாவே பயந்துக்கிறாங்க. அது அங்கே போயிருங்க, 108 கூப்பிடுங்க, அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இது போன்ற ஒரு காலகட்டத்தில் திருக்குறள் எழுதினார் வள்ளுவர், மருந்தன வேண்டாவாம் ஜாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னார். சாப்பிட்டது செரிச்சிருச்சுன்னா தக்க நேரத்தில் நீங்கள் உரிய உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருந்தே எதுவுமே வேண்டாம் அப்படின்னாரு. அது வந்து இங்கே பொருந்துமா யோசிச்சு பாருங்கள்.
அந்த காலத்தில் அவர் 2000 வருடங்களுக்கு மேலே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து வியாதியோடையே பிறக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் பூக்கும் வரை உங்கள் கவிஞர் அன்புடன் தணிகை. நன்றி, வணக்கம்.